அனைவருக்கும் வணக்கம். இந்த நாள் இனிய நாள் வாழ்வில் எல்லாரும் எல்லா வளமும் பெற வேண்டும். நம்ம வாழ்க்கையில் நிறைய பேருக்கு உள்ள கேள்வி என்ன, பெற்றோர்கள் பார்த்து நிச்சயம் பண்ண கல்யாணமும் பிரச்சனையில் இருக்குது, அவங்கவுங்களா தேர்ந்துக்கிட்ட கல்யாணமும் பிரச்சனையில் தான் இருக்குது. இந்த திருமணம் சார்ந்த நிகழ்வுகளை வச்சு நிறைய பேருக்கு நிறைய விஷயங்கள் குழப்பமாக தான் இருக்குது. அப்போ ஏன் இது மாதிரியெல்லாம் நடக்குது? ஒருத்தருடைய வாழ்க்கையில் அவங்க விருப்ப திருமணம் செய்தாலும் அந்த விருப்ப திருமணம் பிரச்சனைகளில் ஏன் முடியுது? இப்போ அந்த திருமணம் சார்ந்த நிகழ்வுகள் ஏன் நமக்கு மாற்றங்களை தருது? அதுவும் இல்லாமல் நமக்கு இப்போ பிரச்சனையாக திடீர்னு ஒரு சிலருக்கு திருமணம் ஆகும், ஒரு சிலருக்கு குடும்பத்தில் பேசி முடிச்சுடுவாங்க, சின்னதுலேருந்து இன்னாருக்கு இன்னார் தான் அப்படின்னு பேசி முடிச்சுடுவாங்க, வேறு வழி இல்லாமல் அந்த மாதிரி திருமணங்கள் முடியும். ஒரு சிலருக்கு ஆசைப்பட்ட மாதிரியான வாழ்க்கை அமையாது, என்னதான் விரும்பினாலும் ஏதாவது ஒரு காரணங்களால் அவங்க திருமணங்கள் தடையாயிடும். ஒரு சிலருக்கு ஆசைப்பட்டு திருமணம் செய்தாலும் திருமணத்திற்கு பிறகு அவங்களுடைய நிகழ்வுகள் சிறப்பானதாக இருக்காது. அப்போ இந்த மாதிரி பல கேள்விகளுக்கு ஏன் அப்படிங்கிற கேள்விகளுக்கு விடையளிக்கிறது தான் இந்த அட்சய இலக்கண பத்தி ஜோதிட முறை. சரி, இதில் என்னங்க அப்படி தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னா, இன்றைக்கி அவங்க பிறக்கும் போது ஒரு சிலருக்கு ராகுக்கேது தோஷங்கள் இருக்கும், அந்த ராகுக்கேது தோஷங்கள் இன்றைக்கி அட்சய இலக்கணத்துக்கு இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. அப்படி இல்லை அப்படிங்கிறப்போ அவங்களுக்கு பிரச்சனைகள் திருமண வாழ்க்கையில் ஏற்படாது, சரியான நேரத்தில் அவங்களுக்கு திருமணங்கள் நடந்துடும். அதே இது ஒரு சிலருக்கு பிறக்கும் போது எந்த தோஷங்களும் இருக்காது, ஆனால் திருமண வயதை எட்டும் போது மூன்றாவது பாகமாக அட்சய இலக்கணம் இயங்கும் போது அவங்களுக்கு அந்த அட்சய இலக்கணத்தில் ராகுக்கேது மாட்டிக்கும், அவங்களுடைய பிரச்சனை வாழ்க்கை அவங்க வாழ்க்கையில் அவங்களுக்கு விருப்ப திருமணங்கள் எதிர்பாராத திடீர் திருமணங்கள் நடந்தாலும் அந்த திருமண வாழ்க்கையில் நிம்மதியற்ற ஒரு சூழ்நிலைகள், சண்டை சச்சரவுகள், பிரச்சனைகள், பிரிவினைகளை சந்திக்க வேண்டிய சூழ்நிலைகளை கொடுத்துரும். அப்போ இது எதனால அப்படின்னா, அவரவர் அச்சய லக்னம் மாறும்போது அந்த லக்னத்தினுடைய தன்மைகளும் பாவகத்தினுடைய தன்மைகளும் கிரகங்களுடைய மாற்றங்களுமே உங்களுக்கு காரணமாக அமையுது அப்படின்னு சொல்லலாம். அதே போல் எந்த ஒரு லாபத்திற்கும் எந்த ஒரு நஷ்டத்திற்கும் கிரகங்களே அவங்க காரணமாக அமைகிறாங்க. அந்த கிரகங்களை இயக்கக்கூடிய காரணியாக இருப்பது என்ன அப்படின்னா, நம்மளுடைய எண்ணங்களும் நம்மளுடைய செயல்களும் தான் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா எதுவுமே நமக்கு மற்றவங்களால் கிடையாதுங்க, நாம் என்ன நம்ம எடுத்து வச்சுருக்கோமோ அதுதான் நமக்கு கொடுக்கும். அதை தான் நம்ம முன்னோர்கள் சொல்லுவாங்க, ஓ தலையெழுத்து சரியில்லை அதனால் நீ கஷ்டப்படுற, அவனுக்கு என்னப்பா பாக்கியவான், அவனுக்கு எல்லாமே கிடச்சிருச்சு, இது எப்படி தான் அவனுக்கு கிடச்சிதுன்னே தெரியல அப்படிங்கிறதுக்கு எல்லாமே காரணங்கள் என்ன, நம்ம கொடுத்து வச்சுருந்தா இப்போ நமக்கு கிடைக்கும். அந்த கொடுப்பினை உங்கள் ஜாதகத்தில் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத உங்களுக்கு புரிய வைக்கிறது தான் இந்த அட்சய இலக்கண பத்தாவது ஜோதிடம். நீங்கள் வாங்க, அந்த ஜோதிடத்தை கற்றுக்கோங்க, கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையிலுடைய மாற்றங்களை நீங்கள் உணர முடியும். எதுவுமே மாற்ற முடியாதது அப்படிங்கிறது, மாற இயங்கும் பாவகங்கள், இயக்க முடியாத பாவகங்கள்னு இந்த அட்சய இலக்கண பத்தாவது ஜோதிடத்தில் இருக்குங்க. இயக்க முடியக்கூடிய பாவகங்களுக்கு பரிகாரங்கள் அவசியம், பரிகாரங்கள் செஞ்சால் அவங்களுடைய தன்மைகள் மாறும். இயக்கவே முடியாது அப்படிங்கிற பாவகங்களுக்கு அவங்க எவ்வளோதான் பரிகாரங்கள் செஞ்சாலும் அந்த பரிகாரத்தின் நோக்கம் நிறைவேறுமானால் நிறைவேறாது. அப்போ உங்கள் வாழ்க்கையில் பரிகாரங்கள் பலனளிக்குமா, பரிகாரங்களால் பாதிப்புகள் சரியாகுமா அப்படிங்கிறத உங்கள் ஜாதகத்தை ஆய்வு செய்து பாருங்கள். அந்த ஜாதகத்தை எப்படி உங்கள் ஜாதகத்தை ஆய்வு செய்யணும், அட்சய இலக்கண பத்தி ஜோதிடர்கள்ட்ட உங்களுடைய ஜாதகங்களை கலந்து ஆலோசிக்கலாம். அதே நேரத்தில் உங்கள் ஜாதகத்தை நீங்கள் அட்சய இலக்கண பத்தி ஜோதிடம் கற்றுக்கிட்டு நீங்களே பார்த்து உங்களுடைய பயணங்களுடைய தன்மைகளை உங்களால் புரிஞ்சுக்கவும் முடியும். அதற்குரிய வகுப்பு அடுத்தடுத்து தொடர்ந்து நடந்துக்கிட்டு தான் இருக்குது. வரக்கூடிய 29/10/2022 சனிக்கிழமை அன்று அட்சய இலக்கண பத்தி அடிப்படை ஜோதிட வகுப்பு மாலை நேர வகுப்பாக 7 மணி முதல் 9 மணி வரை நடக்க இருக்குது. கண்டிப்பாக உங்களால் முடிஞ்சதுன்னா கலந்துக்கோங்க. உங்களுடைய வாழ்க்கை பயணத்தில் உங்களுக்கு என்ன மாதிரியான கொடிப்பினை இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சு அதன்படி செயல்படுங்க. மீண்டும் இனியதொரு நிகழ்வில் சந்திப்போம். சாந்தி தேவி, ராஜேஷ்குமார், ALP அஸ்ட்ராலஜர். நன்றி, வணக்கம்.